ஓகே ஸோ இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிடைக்கணும் ஓகே கிடைச்சாதான் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ லெஃப்ட்டில் எடுத்து ப்ரூவ் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து இது கிடச்சிருக்கணும் ஓகே பாருங்கள் எப்படி போடலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டு ப்ரூவ் இ இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா இன்டு எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் நமக்கு இப்படி வந்து வரணும் ஓகே ஸோ இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது இதுதான் இல்லையா ஸோ LHS எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்சில் வந்து நம்ம E inverse ஆஃப் டெல்டா ஓகே இப்போ இதில் இந்த டேர்ம் into x cube இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க ஜஸ்ட் இ இன்வெர்ஸ் இ இன்வோர்ஸை மட்டும் தனியாக எடுத்துடுங்க இந்த டெல்டா cube க்யூ கம்பெயின் பண்ணிடுங்க ஸோ அப்போ டெல்டா cube இங்கே இருக்கிற ப்ராக்கெட் இப்படி எக்ஸே ஐ மீன் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்படி எழுதியிருக்கணும் ஓகே ஸோ இ இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா எக்ஸ் க்யூப் ஸோ இதில் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் நமக்கு இப்போ இ இன்வர்ஸ் மட்டும் அவுட் சைடில் வச்சிடலாம் டெல்டா எக்ஸ் க்யூப் அப்போ இதுக்கு வந்து ஃபார்ம்லாம் ஆல்ரெடி நான் இப்போ டெல்டாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபார்ம்லாம் எப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஓகே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லுமே எந்தெந்த ஃபார்மில் எப்படி எப்படி வரும்னு ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் க்யூப் அப்படின்றப்ப இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இந்த டேர்ம் ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஓகே ஆக்சுவலாக டெல்டா எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதோடய ஃபார்மில் என்னது டெல்டா எக்ஸ் அப்படின்றப்போ நம்ம இது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் இப்படி எழுதுவோம் ஓகே ஸோ இப்போ இதுவே இங்கே வந்து நமக்கு க்யூப் இருக்கு இல்லையா கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் இப்படி எழுதிக்கோங்க ஓகே இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக எழுதிக்கோங்க தட் மீன்ஸ் இஇன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹோல் க்யூப் அதே மாதிரி இங்கேயும் inverse ஆஃப் எக்ஸ் க்யூப் இப்படி okay ஓகே அதுக்கப்புறம் ஒன்சைக்கி நமக்கு திரும்ப ஃபார்ம்லாம் இருக்குது e inverse of x ப்ளஸ் ஹெச் இப்படி இருந்ததுன்னாக்கா என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு inverse ஆஃப் எக்ஸ் plus h இப்படி இருக்கும் போது நம்ம x மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் இது தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ இந்த இ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு பதிலாக எப்படி போட்டுக்கலான்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் இந்த டைம் பதிலாக ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் எக்ஸ் மைனஸ் ஹெச் போடுறேன் அப்புறம் இங்கே இருக்கிற ஹெச் போட்டுக்கிறேன் ஹோல் கியூப் ஓகே அதே மாதிரி இஆஃப் எக்ஸ் அப்போ இ ஆஃப் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச் போட்டிருக்கணும் ஓகே ஸோ இப்போ இங்கே க்யூப் இருக்கிறதுனால அதே மாதிரி க்யூப் போட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போடுவீங்க ஐ மீன் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச் போட்டுருவீங்க இங்கே இருக்கிற ஹெச் அப்படியே போடுவீங்க அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் க்யூப்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் இப்போ என்ன பண்ணிடலாம் ப்ளஸ் ஹெச்சும் மைனஸ் ஹெச்சும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு வெறும் எக்ஸ் க்யூப் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்புறம் இங்கே மைனஸ் இந்த டேம் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஓல் க்யூப் எப்படின் இருக்குது ஓகே ஸோ இது வந்து நம்ம எந்த வேல்யூன்னா டெல்டா ஐ மீன் இ இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா எக்ஸ் க்யூப் ஓகே ஆனால் இன்னும் பாருங்க நமக்கு இன்னும் இந்த ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து இன்னும் வரல ஓகே அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச்ஈக்குவல் டு ஒன் ஸோ இப்போது இந்த இதில் நம்ம ஹெச்ஈக்குவல் டு ஒன் ஹெச்க்கு பதிலாக ஒன் வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பார்க்கணும் அப்போ வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் புட் H ஈக்குவல் to ஒன் இதை வந்து equation 1. அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ புட் ஹெச் 1 and ஒன் 1. ஈக்குவேஷன் ஒன் பாருங்க, இப்போ hand லெஃப்ட்ஹண்ட் சைடில் இ இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா x எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே நமக்கு வரும் மைனஸ் இங்கு X அப்படியே தான் வரும் ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் ஒன் அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் போட்டு ஹோல் க்யூப் அப்படின்னு வந்துடும் ஓகே நவு திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வழி எக்ஸ் க்யூப்னாயிடும் மைனஸ் இதில் பாருங்கள் இப்போ ஒரு ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஓகே நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் க்யூபோட ஃபார்ம்ல என்னென்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஆல்ரெடி நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சுருக்கீங்க அதாவது ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா ஓகே ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதிலாக இங்கே நமக்கு எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக ஒன் இருக்குது ஸோ இதே கான்செப்டில் போடுங்க ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க எப்போவுமே மைனஸ் வரப்போ ப்ராக்கெட் போட்டிருக்கணும் ஸோ மைனஸ் எக்ஸ் க்யூப் அப்புறம் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி அப்போது த்ரீ ஏ ஸ்கொயர் பின்றது ஒன் தான் ஓகே அப்படியே விட்டுடலாம் நம்ம அப்புறம் த்ரீ ஏ பி ஸ்கொயர் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ஸோ இப்போ த்ரீ எக்ஸ் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னால் ஒன் தான் வரும் ப்ளஸ் பி க்யூப் அப்போ ஒன் க்யூப்னால் ஒன் அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ வந்து இந்த மைனஸ் சம்பளம் உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்போ என்ன ஆகுது எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்புறம் ஃபைனலாக ஒரு மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் இந்த டூ டேர்ம் கட் ஆகிடும் இல்லையா ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூப் கட் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் சாரி மைனஸ் ஒன் ஸோ நமக்கு சாரி இது பிக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலையே நமக்கு மைனஸ் வந்துருக்கணும் ஸோ இங்க டேம் மைனஸ் ஓகே ஸோ இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் வந்துடும் ஓகே ஸோ இப்போ பிளஸ் ஒன் ஸோ இப்போ ஆன்சர் போய் பாருங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்

மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ